ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். தேங்காய் ஓடோட அந்த கருப்பெல்லாம் நீக்கிட்டு தேங்காய் கொஞ்சமாக அரிஞ்சி எடுத்து போட்டுட்டு ஒரு 10 முந்திரி பருப்பையும் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி இதையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு இந்த மசாலா கலவைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதையும் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக, அதாவது ரொம்ப விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல கடாயில் எண்ணெய் காஞ்சதுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துருவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி வச்சுருவோம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, தக்காளியையும் போட்டு நல்லா வந்து அந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். பச்சை வாசம் போனால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டை தொக்கு அப்படியே லேசாக பிரியட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. தொக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு பிரிஞ்சு நிற்குது. இப்போ நமக்கு தேவையான கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன், அரை ஸ்பூனில் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகட்டும். போனதுக்கப்புறமா நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாவில் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு நமக்கு தேவையானது, அந்த எண்ணெய் மாதிரி எவ்வளவு கிரேவி நம்ம செய்கிறோமோ அந்த உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பயன்படுத்திக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் தான். கொஞ்சம் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அதை போட்டுட்டு நல்லா அந்த ரெண்டு வெறும் மிளகாத்தூள்தும் கரம் மசாலாவோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். வதக்கிறதுக்கப்புறமா அலம்பி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம். இப்போது அந்த புதினா, இந்த புதினா வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா அதை நல்லா இந்த மசாலாவிலே வதக்கிடுவோம். அப்போ தான் அந்த டேஸ்ட், அந்த வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ மிக்சியில் அடித்து அரைச்சி எடுத்து வச்ச அந்த விழுதை இந்த மசாலாவோட கொட்டி பச்சை வாசம், இந்த முந்திரி தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணோம் இல்லையா, அதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். சரியா, இப்போ நம்ம வந்து இதை இதோடு விடாமல் அந்த மிக்சி ஜார் அதில் இருக்கிறக்கு அதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை நல்லா அலம்பி எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி கண்டிப்பாக கட்டாயம் இதுக்கு நிறைய தேவைப்படும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே போல் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு பாருங்கள், அதாவது குழம்போட குவான்டிட்டி எவ்வளோ பேருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். முதல்ல வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி நல்லா நம்ம இதை கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. அதே போல் வந்து கண்டிப்பாக இந்த தண்ணியில் நம்ம வந்து சால்ட்டையும் டேஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நமக்கு அந்த சால்ட் முதல்ல நம்ம போடல, இப்போ அதை டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான அளவுக்கு உப்பு போட்டு உப்பு உரப்பெல்லாம் இருக்கான்றதை சரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நம்ம என்ன குழம்பு செய்ய போகிறோன்றது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கு இல்லையா. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான கலவைகள் மசாலாவை நம்ம பக்கவாக ரெடி பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்திங்களா கொஞ்சமாக பால், கொஞ்சம் பால், பால் வந்து ஒரு 100 ml இருக்கும் பால் ஊற்றிட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்களா பால், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, டேஸ்ட் வந்து அப்படி தூக்கி கொடுக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான இன்னொரு டிஷ் என்னென்னா குழம்பு வந்து இது வந்து பக்கவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சிவைய போகிறது நல்ல ஒரு தவா, இரும்பு தவா காஞ்சதுமே முட்டையை உடச்சி ஊற்றி நார்மலாக நம்ம வழக்கமாக சிம்பிளியாக பயன்படுத்தக்கூடிய சிம்பிளாக நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அந்த மாதிரி ஒரு ஆம்லெட் நல்லா போட்டுடலாம். பாருங்கள் நல்லா போட்டாச்சு. இது மேலே லேசாக வந்து இந்த முட்டைக்கு, அதாவது இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பு உரப்பு லேசாக உப்புத்தூளையும் கொஞ்சம் மிளகாத்தூளையும் அப்படி மேலாப்பில் தூவிடுங்க. மேலாப்பில் தூவிட்டு வேக விட்டு இதை வந்து அப்படியே திருப்பி போட்டு அந்த மஞ்சக்கரு அதெல்லாம் நல்லா வேகட்டும், நல்லா வேகணும். அப்போ தான் இது ஆம்லெட்லையே நம்ம ஆபாயிலாக போடல, நல்ல ஒரு ஆம்லெட்டாக தான் போட்டுருக்கேன். இது எல்லா பக்கமும் நல்லா வந்து
ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நிற்கட்டும். பாதியில் எதையும் எடுக்க வேண்டாம், நல்லா வேகட்டும், பொறுமையாக இருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எத்தனை ஆம்லெட் வேணுமோ அத்தனை ஆம்லெட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ கொதித்து ரெடி பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பக்கவாக இருக்கிற அந்த கொழம்பில் இதை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஆம்லெட் குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு, டிஃபனுக்கு, எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்டியாக செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். அந்த முட்டையெல்லாம் அதில் ஊறுச்சுன்னு வைங்களேன், இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்குது. இப்போ அப்படியே நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலாப்பில் தூவிட்டு அப்படியே மூடி போட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் அமைதியாக வச்சுருவோம். ஏன்னா இப்போ இதுக்கான டிஷ்ஷு அடுத்த சைட் டிஷ் என்ன சாதமாக தோசையாக அப்படின்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் கொத்தமல்லி இலைகளை தூவி அப்படியே முடி போட்டு எடுத்து இறக்கி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் டம்முலே இருக்கட்டும். நல்ல அருமையான வந்து இதை வந்து ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக கொஞ்சம் வெயிட்டாக வந்து தோசையை வந்து ஊத்தாப்பம் பதத்துக்கு நான் ஊற்றி எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா அந்த குழம்பு அந்த முட்டை குழம்புக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. அருமையான ஒரு ஊத்தாப்ப தோசையும் ரெடி பண்ணியாச்சு. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தோசையை பயன்படுத்தி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு சூப்பரான ஒரு ஆம்லெட் குழம்பு, செம்ம மாஸாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது வந்து ஒரு லைக். கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. என்னை திட்டணும்னு நினச்சா கூட திட்டுங்க, இல்லை என்னோடய குறைகளை சுட்டி காட்டுங்க. எனக்கு மாற்றி அதை வந்து மாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கும். நீங்கள் எதுவுமே சொல்லாத போது நான் என் தரப்பில் எந்த தவறும் இல்லைன்ற மாதிரி ஒரு மனசுக்கு ஃபீல் வருது. கண்டிப்பாக குற்ற குறைகள் இருக்கும், அதை சொன்னால் தான் புரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. அப்போ தான் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும். அருமையான ஒரு ஆம்லெட் குழம்பு செஞ்சுருக்கேன். அவ்வளவு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு, ஆனால் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சின்னக்கா சமையலில் நன்றி.